நம்ம டேஸ்டியான அடை செய்ய போகிறப்ப அந்த அடை வந்து என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். ஒரு டம்ளரு, சின்ன டம்ளர் புழுங்கரிசி தண்ணிக்குள்ள போட்டு, அரை டம்ளரு, அதாவது இந்த டம்ளரில் வந்துட்டு சின்ன டம்ளரில் போடணும், இந்த டம்ளர் பாதி பச்சரிசி போடணும், ஒரு த்ரோடு ஒரு ரெண்டு ஸ்பூனு பாசிப்பருப்பு, ரெண்டு ஸ்பூன் வந்து உளுந்த பருப்பு. இது ஏன்னா மொறு மொறுன்னு வரத்துக்காக தான் இது போடுறது. தோரம் பருப்பு சின்ன டம்ளரில் ஒரு முக்காது, கடலைப்பருப்பு அதே மாதிரி அதே அளவு. இதை போட்டு நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறட்டும். மிக்சியில் அரைக்கிறத விட ஆட்டுக்கல்ல ஆட்டி அடை செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ ஆட்டுக்கல்ல தான் ஆட்ட போகிறோம். இப்போ தான் அந்த மொறு மொறு அடை வந்து எவ்வளோ டேஸ்டியாக இருக்குதுன்னு பார்ப்போம். இதை நல்லா கழுவிட்டு ஊறட்டும். இதில் என்னென்ன கலந்து அரைக்கலான்ட்டு அப்புறம் பார்ப்போம். மழை பெய்யறதுக்கு அதுக்கும் அடை செஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, செம்ம சூப்பராக இருக்கும் கிளைமேட்டுக்கு. அதனால தான் சரி காலையில் ஊற வைக்கலான்ட்டு இப்போ ஊற வச்சு உங்களுக்கு காட்டேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதுக்கு தேவையான பூண்டு, இஞ்சி, மரமிளகாய், சோம்பு, கருவேப்பிலை, உப்பு மட்டும் அப்புறமேட்டு சேர்த்து, உப்பும் மஞ்சத்தூள். இப்போ வந்து ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்ட போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஆட்டுக்கல்லில் போட்டுக்குவோம், இதை வந்து அடியில் போட்டுக்குவோம், அப்போ தான் நல்லா. இப்போ கல்லை இறக்கிடுவோம். கல்லை இறக்கிட்டு இப்போ இதிலே போட்டு ஆட்டிடுவோம். இது குறகுறன்னு அரைச்சாவே போதும் அடக்கி, அதனால தான் ஆட்டுக்கல்ல அரைக்கிறேன். ஓரளவுக்கு அரைச்சாச்சு, இன்னும் கொஞ்சோண்டு தான், கொஞ்சம் குறகுறன் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். இதிலே போட்டு ஆட்டிடுவோம், நைஸாக அரைச்சாச்சு, பள்ளிடுவோம். இதில் போட்டுட்டு இப்படியே அள்ளிடுவோம். இப்போ அரைச்சாச்சு, இப்போ கல் கல் தண்ணி எடுத்து வச்சு இதில் முருங்கைக்கறி போட்டுக்குவோம், செம டேஸ்ட்டாக இருக்கும். இது நிறையா இருக்கதான் வெங்காயம் எல்லாம் போட்டு முருங்கைக்கீரெலாம் போட்டால் நிறையா வந்துடும், அதனால வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். இந்த கல் கல் தண்ணி எடுத்துக்கிட்டீங்களா, இதையும் இதில் ஊற்றிடுவோம். வெங்காயம், தேங்காய் சில்லு சில்லாக போட்டுக்கலாம், நான் தேங்காய் போடலை, வெங்காயம் மட்டும் தான் போட போகிறேன். இப்போ முருங்கைக்கீரை உரிவு எடுத்துருந்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பெருங்காயத்தூள் போட்டுருவோம், இது வாசமாக இருக்கும். பாரம்பரியமான அடை இதுதான் ஆட்டுக்கல். அப்போலாம் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி செய்கிறேன். இப்போ இதில் போய்ட்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டுருவோம். இப்போ இந்த முருங்கைக்கீரை உருண முருங்கைக்கீரையும் போட்டுக்குவோம். கரைச்சிக்குவோம் நல்லா. இப்போ சின்ன வெங்காயம் தூள் தூளாக கட் பண்ணி வச்சுருக்கோம், இதையும் போட்டுருவோம். ஏன்னா பெரிய வெங்காயம் போடுறது விட சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அடைக்கி பெரும்பாலும் வந்து நீங்கள் சின்ன வெங்காயமே போட்டு செய்ங்க. இதில் தேங்காய் சில்லு மட்டும் தான் போடலை, ஏன்னா மிச்சம் இருந்தாலும் வைக்க முடியாது, உள்ளார ஃப்ரிட்ஜில் வச்சு தேங்காய் போட்டோம்னா. இப்போ வந்து நம்ம ஊற்றி பார்ப்போம், ஊற்றிக்குவோம். மீடியமாக ஊற்றிக்குவோம், ரொம்ப சின்னதாக ஊற்றாமல் மீடியமாக போதும். இப்போ வந்து
வேகட்டும். திருப்பி போட்டுக்குவோம். எந்திருக்கும் சூப்பர் எடுத்துருக்கோம். எடுத்துருவோம். சூப்பரான அடை இருக்கு. சூப்பராக ரேசன் அரிசியில் செஞ்சது எவ்வளோ டேஸ்டாக இருக்கு பாருங்கள். ரேசன் பச்சரிசி, ரேசன் புழுங்கரிசி, ரேசன் தோரம்பருப்பு. தமிழக அரசுக்கு நன்றி. இந்த ட்ரிப்பு வந்து அரிசியும் பருப்பும் செம சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலுமே அருமையாக இருக்குது இந்த ட்ரிப்பு. இந்த மாதம் எங்களுக்கு போட்ட அரிசி எல்லா அரிசியுமே, புழுங்கரிசியும் சூப்பர், பச்சரிசியும் சூப்பர், தோரம்பருப்பு அதை விட சூப்பர். பாம் ஆயில் எப்பவுமே யூஸ் பண்ணுறது தான் அது. சூப்பராக இருக்குங்க அடா. நான் சொன்ன அளவுலேயே அதே மாதிரி அடிச்சு பாருங்கள். செம செம டேஸ்ட்டு. தேங்காய் வேணும்னா உங்களுக்காக போட்டுக்கோங்க. போட்டுக்குவோம். ரெண்டு பைசா நல்லா வேகட்டும். இதையும் திருப்பிடுவோம். சிம்பிளே வச்சுக்கோங்க, அப்போ தான் நின்று வேகும். இந்த அடைக்கு வந்து தேங்காய் சக்கரை வச்சு சாப்பிட்லாம். ஆனால் நான் தேங்காய் சக்கரை வைக்கல, நாட்டு சக்கரை வச்சு தான் சாப்பிட போகிறேன். இந்த ஆட்டுக்கல்லில் அரைச்ச அடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிக்சியில் அரைக்கிறதை விட. உங்களுக்கு பாரம்பரியமான அடை வந்து ஆட்டுக்கல் அரைச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.